முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் இருக்கும் போதே ஒன்றிய அரசிடம் கெஞ்சி கொண்டு இருக்கிறோம் இதிலும் குறைந்தால் இரண்டாவதாக தொகுதி மறுவரைகளை குறித்த ஆபத்துகளை விளக்க விரும்புகிறேன் தொகுதி மறுவரையறை திட்டத்தில் தென்னிந்திய மக்களை குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை குறைக்கக்கூடிய ஆபத்து சூழ்ச்சி இருக்கிறது இது முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டும் தமிழ்நாட்டின் மீது தென்னிந்தியாவின் மீது தலைக்கு மேல் தொங்கும் கத்தியாக தொகுதி மறைவரை உள்ளது அரசியல் மிக்க தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற அநீதியான முயற்சி முலையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டும் இந்திய அரசமைப்பின் எண்பத்தி ரெண்டு மற்றும் நூற்றி எழுபதாம் பிரிவுகளின்படி ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகும் நாடாளுமன்றம் மாநில சட்டமன்றங்களில் புதிய இடங்கள் உருவாக்கப்படுகின்றன ஏற்கனவே உள்ள தொகுதிகளின் எல்லைகள் மறுசீரமைக்கப்படுகின்றன எல்லை நிர்ணய சட்டத்தின்படி இவை செய்யப்படுகிறது இந்த சட்டத்தின்படி எல்லை நிர்ணய ஆணையத்தை டீலிமிடேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒன்றிய அரசு அமைத்து வருகிறது இதுவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆகிய ஆண்டுகளில் எல்லை நிர்ணய ஆணையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வரை ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகும் மக்களவை மாநிலங்களவை மற்றும் சட்டமன்றம் பேரவை இடங்கள் மறுநிர்ணயம் செய்யப்பட்டு வந்தன இவ்வாறு மறுநிர்ணயம் செய்யும் போது மக்கள் தொகையின் அடிப்படையில் மக்களவை மாநிலங்களவை மற்றும் சட்டமன்ற பேரவை இடங்கள் குறைக்கப்படுகிறது அதாவது மக்கள் தொகையை கட்டுப்பாடு என்னும் கொள்கையை தீவிரமாக செயல்படுத்தி மக்கள் தொகையை குறைத்துக்கொள்ள மாநிலங்களுக்கு தரப்படும் தண்டனையாக அமைந்துள்ளது இதனால் மக்கள் தொகை குறையும் மக்களுக்கான நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் குறையும் மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் ஆர்வம் செலுத்தாத மாநிலங்கள் கூடுதல் பரிசை பெறும் அவற்றுக்கான பிரதிநிதித்துவ பிரதிநிதித்துவம் அதிகமாகும் இதனை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இதனை நாம் எதிர்த்தாக வேண்டும் மக்கள் தொகை குறைவதால் ஜனநாயக உரிமைகள் மாநிலங்களுக்கு குறையக்கூடாது என்பதால் தான் அரசியலமைப்பில் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரை தொகுதிகளின் எண்ணிக்கையில் மாற்றம் செய்வதை ஒன்றிய அரசு நிறுத்தி வைத்திருந்தது அதுபோலவே அரசியலமைப்பு சட்டத்தின் எண்பத்தி நாலாவது திருத்தமும் செய்யப்பட்டது தொகுதிகளின் எண்ணிக்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை மாற்றம் செய்யப்பட மாட்டாது என்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள மக்களவை மாநிலங்களவை மற்றும் சட்டமன்ற பேரவையில் உள்ள தொகுதிகளின் எண்ணிக்கையில் மாற்றம் செய்யப்படும் என்றும் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைத்தால் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் பெரும் பின்னடைவை சந்திக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓறாம் ஆண்டு தமிழ்நாடும் பீகாரும் கிட்டத்தட்ட ஒரே அளவிலான மக்கள் தொகையை கொண்டிருந்ததால் மக்களவையில் கிட்டத்தட்ட ஒரே அளவிலான தொகுதிகளை கொண்டிருந்தன இன்று தமிழ்நாட்டோடு ஒப்பிடுகையில் பீகாரின் மக்கள் தொகை ஒன்றரை மடங்கு அதிகரித்துள்ளது இதனால் ஒன்றிய அரசு மேற்கொள்ள உத்தேசித்துள்ள தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையால் தமிழ்நாட்டில் தற்போதுள்ள மக்களவை மாநிலங்களவை மற்றும் சட்டப்பேரவை இடங்களின் எண்ணிக்கை வட மாநில எண்ணிக்கை விட குறைந்து குறைந்துவிடும் இதனை நினைத்து பார்த்தால் அச்சமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் முப்பத்தொன்பது நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கிறது தமிழ்நாட்டின் உரிமைக்காக இவர்கள் குரல் கொடுத்து வருகிறார்கள் மக்கள் தொகை அடிப்படையில் குறைந்து விடுவார்கள் ஒன்பது எம்பிக்கள் இருக்கும் போதே ஒன்றிய அரசிடம் கெஞ்சி கொண்டிருக்கிறோம் கொண்டு இருக்கிறோம் இதிலும் குறைந்தால் என்னாகும் தமிழ்நாடு கோரிக்கை வைக்கும் பல பலர் பல பலத்தை இழக்கும் அவருடைய சக்தி இழக்கும் அதனால் உரிமைகள் இழக்கும் இதனால் தமிழ்நாடு பின்தங்கிவிடும் எனவேதான் தொகுதி வரையறை மறுசீரமைப்பு என்ற பெயரால் தொகுதியின் எண்ணிக்கையை எந்த சூழலிலும் குறைக்கக்கூடாது என்கிறோம் மக்கள் தொகையை குறைந்து விட்டதை காரணம் காட்டி மக்கள் தொகையை குறைந்து விட்டதை காரணம் காட்டி தென் மாநிலங்களுக்கு தொகுதிகளை குறைப்பது தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களை பலவீனம் அடைய செய்யும் எனவே அனைத்து மாநிலங்களிலும் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொள்ளும் வரை தொகுதிகளின் எண்ணிக்கையை இப்படியே தொடரச் செய்வது சரியாகும் இது போன்ற பாரபட்சம்தான் நிதி ஒதுக்கீட்டிலும் நிதி பகிர்விலும் காட்டப்படுகிறது மக்கள் தொகையை காரணமாக காட்டி தென்னிந்திய மாநிலங்களுக்கு வரி வருவாயில் பங்கு குறைந்துவிட்டது இந்தியா என்பது பல்வேறு மாநிலங்கள் இணைந்த மாபெரும் நாடு பல்வேறு மாநிலங்கள் இணைந்த கூட்டாட்சி கூட்டரசு இது இங்கு எந்த மாநிலமும் பிற மாநிலத்தை விட உயர்ந்ததோ முக்கியமானதோ அல்ல அனைத்தையும் சமமாக நடத்த வேண்டும் மக்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப மட்டுமே பிரதிநிதித்துவம் என்று கணக்கிடப்பட்டு மாநிலங்களிற்கு இடம் ஒதுக்கப்பட்டால் புவியியல் மொழி பொருளாதார அரசியல் பின்னணிகளை புறந்தள்ளி செயலாகிவிடும் மக்களாட்சியின் ஆதார பண்பையை அது நாசமாக்கிவிடும் இதனால் ஏற்கனவே கனல் வீசை கொண்டு எதிர்ப்பு எதிர்ப்பு உணர்வு உணர்வுகளை மேலும் வளர்ப்பது போலாகிவிடும் இந்தியாவின் ஒற்றுமையை இதனால் வரை கட்டிக்காத்து வரும் கூட்டாட்சி சத்துவத்தை மீறும் செயல் எதையும் ஒன்றிய அரசு மேற்கொள்ளக்கூடாது அதிக தொகுதிகள் மூலமாக ஆதிக்கம் செலுத்துவது கூட்டரசின் தன்மைக்கு ஆபத்தை ஏற்படுத்தியாகிவிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படவிருக்கும் தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையை கைவிட வேண்டும் என நான் வலியுறுத்த வேண்டும் தவிர்க்க இயலாத காரணங்களினால் மக்கள் தொகையின் அடிப்படையில் சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கையை உயர்த்த வேண்டிய நிலை ஏற்பட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மக்கள் தொகையின் அடிப்படையில் தற்போது மாநில சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்ற இரு வகைகளிலும் மாநிலங்களிடையே எந்த விதத்திலும் தொகுதி எண்ணிக்கையை உள்ளனவோ அதே விகிதத்தில் தொடர்ந்து இருக்கும் வரை சட்ட திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் ஒன்றிய அரசை வலியுறுத்தும் தீர்மானத்தை இந்த சட்டமன்றம் ஒரு முன்னதாக நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மக்கள் தொகையின் அடிப்படையில் சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கையை உயர்த்த வேண்டிய நிலை ஏற்பட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓறாம் ஆண்டு மக்கள் தொகையின் அடிப்படையில் தற்போது மாநில சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்ற இரு வகைகளிலும் மாநில எந்த விதத்திலும் தொகையின் எண்ணிக்கையை உள்ளனவோ அதே விகிதத்தில் தொடர்ந்து இருக்கும் வரை சட்ட திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் ஒன்றிய அரசை வலியுறுத்தும் தீர்மானத்தை இந்த சட்டமன்றம் ஒரு நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்